கோவை பன்னிமடையில் கடந்த மார்ச் மாதம் வீட்டருகே விளையாடி கொண்டிருந்த 6 வயது சிறுமி பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொண்டாமுத்தூர் உளியம்பாளையத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராதிகா சிறுமியை கொலை செய்ததற்காக சந்தோஷ்குமாருக்கு 302 பிரிவின் கீழ் தூக்கு தண்டனையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். தடயங்களை அழித்ததற்காக 201 பிரிவின் கீழ் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதனிடையே பிரேத பரிசோதனை அறிக்கையில் சந்தோஷை தவிர்த்து மற்றொரு நபரின் டிஎன்ஏவும் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக மறுவிசாரணை செய்ய வேண்டும் என கோரி சிறுமியின் தாயார் அளித்த மனுவை விசாரித்த நீதிபதி மறுவிசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார்.